ஏஎன்ஆர் லக்ஷ்மி வீடியோஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மகளை கார்ந்து வாழால் கோட்டை போட்டு கார்பார் என் பெருமாள் தூதுவர் என் பெருமாள் தூதுவர் ஆஞ்சநேயர் வருவார் நமக்கு ஒரு நாள் வளவில்லையே மூணு
முருகா ஆமா
என்னை சிவனுடன் நெற்றி கண்ணில் திறந்து பிறந்தவரே செந்திலாண்டவரே வேல் முருகா முருகையா புறம் தெய்வானை இடது புறம் வள்ளி அம்மை முருகா உமக்கு வலது புறம் தெய்வானை இடது புறம் வள்ளி அம்மை இரண்டு மனைவியோடு இருந்தவரே முருகையா குமர குருபாரணி வெற்றி வேட மாழ்வாரையடை அறந்தேவாரோ முகவே அந்த வள்ளி நல்ல மாணிக்கம்
அங்கம் அங்காத சொர்க்கத்தங்கம் எப்படி ஆண்டுவாரார்கள் கூட மல்லிகை வாசஞ்சையும் கொண்டையங்கோட்டார் வம்முசம் நீதி தவறாமல் நெதிமொழி தவறாமல் கண்ணியம் தவறாமல் கடமை தவறாமல் நேர்மை நீதி தவறாதவர்கள் ஐயா எப்பேர் பட்டவம் முஷோ எப்பேர் அவர்கள் நடுப்படக்கி போடா எத்தனை வீடுகள் அப்பா ஆயிரம் தலைக்கட்டா பத்தாயிரம் தலைக்கட்டாச்சு பத்தாயிரம் வீடுகள் ஆமா அந்த பத்தாயிரம் வீடுகளுக்கும் ஒரே தலைவர் தலைவர் ஊர் நாட்டாமை ஊருக்கெல்லாம் நாட்டாமை ஒரு வீட்டை வைத்து சமாளிக்க முடியாத இந்த காலத்திலே ஆயிரம் வீட்டுக்கு பத்தாயிரம் மக்களை வைத்து பாகுபாடு செய்த மன்னன் சரி இப்பேற்பட்ட கட்டிக்காரனாக அவர் இருப்பார் மன்னர் தானமா செய்ய முடியும் நம்மளால முடியுமா ஆகையால் ஆண்டவருடைய கிருபையாலே கொண்டையங்கோட்டார் வம்முசத்திலே சரி அந்த சகவீரப்படை தலைவர் ஆண்டு வரும் காலத்தில் அருமையாக ஆண்டு வார்கள் அந்த ஆயிரம் தெருவிலே ஒரு தெருவை சேர்ந்த சரி வீரப்ப தலைவர் சரி அவருடைய அருமை புதல்வி மாடத்தி அம்மாளை மாடத்தி அம்மாளோ இந்த சகவீர படத்தலைவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் உள்ளூர் சம்பந்தம் நல்ல மாடு உள்ளூர்ல போயிரும் வெளியூர் பெண்ணாக இருந்தாலும் அதுதான் ஆணாக இருந்தாலும் அதுதான் நல்ல மாப்பிளைய தேடி பிடித்து பெண்ணை கொடுத்து விடுவார்கள் கண்டிப்பா கண்டிப்பா அந்த சிகவீர படத்தலைவரும் மாடத்தி அம்மாளும் மாடத்தி அம்மாளும் அந்த ஆப்பநாடு கீழ்கையிலே ஆயிரம் தெருக்களுக்கு அதிபதியாக இருந்து எப்படி ஆண்டு வாரார்கள் அந்த கொண்டையன் கோட்டார் மறவர் குலமாணிக்கம் அவர் எப்படி ஆண்டு வருகிறார் ஐயா ஆ
ஆதி காலத்திலே எந்த தேவமார்களை எடுத்தாலும் சரி அவர்களுடைய வீட்டிலே அவா சாவடி ஓலை சாவடி என்று வைத்திருப்பார்கள். ஓலை சாவடி நாலு பக்கமும் சில்லுன்னு காத்து வரும். நாலு பக்கமும் செவரில்லாம அம்மையா மேல மட்டும் ஓலை சரி கைதாடி மங்களா ஆமா அது எல்லா பெரிய பெரிய வீடுகள்ல எல்லா வீட்டுகள்லயுமே இருக்கும். எல்லாரும் அரமனையில வச்சிருப்பாங்க. அந்த சகவீர படத்தலைவரும் மாடத்தி அம்மாரும் ஆட்டுத்தொழு ஆமா மாட்டுத்தொழு மாட்டுத்தொழு ஏன்னா பசு மாடுகள் இல்லாத வீடே இருக்காது. வேணும் வேணும் வந்தவர்களை தாமதிக்க கூடிய சாதி அதுதான் ஐயா. அதானமா ஒரு கிளாஸ் மோரம் கொடுத்து உட்கார்ந்தான் பேசிட்டு இருக்கு இருப்பார்கள். அன்னம் கொடுத்து ஆதரிக்க கூடிய சாதி குடமல்லிகை வாசஞ்செய்யும் கொண்டையங்கோட்டார் குளம். சரி அந்த வம்முசத்த மாதிரி நாட்டுல பார்க்க முடியுமா? முடியாது. அதான் சொன்னார்கள், கல்ல மறவர் கம்புக்காரரை நம்பலாம். சரி தேவமார்களை நம்ப கூடாது என்பார்கள். சரி ஆனால் அவர்களை நம்பிவிட்டால் உயிரவே நமக்கு கொடுக்கார்கள். கண்டிப்பாக கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட வம்முசம் சரி அந்த சிகவீர படத்தலைவர் அருமையா ஆண்டுவாரார். ஆண்டுவாரார்கள். சரி அப்படி ஆண்டு வரக்கூடிய நாளையில் நாளையில் அந்த சிகவீர படத்தலைவர் அப்பநாடு கீழ்கையிலை பத்து படித்தலங்களோடும் சரி மேடைகளோடும் மாட்டித்தொழு ஆட்டித்தொழுவோடு ஆண்டு வரும்போது ஆண்டு வருகின்ற போது அவர்கள் ரெண்டு பேரும் அதான் சொன்னாரியா என்ன என்ன மன்னஞ்சொல்லை மனைவி கேட்டு மனைவி சொல்லை மன்னன் கேட்கணும். ரெண்டு பேரும் சொல்லையுமே ரெண்டு பேரும் கேட்கணும். காடு தெரிஞ்சு வீட்டுக்கு களைத்து போய் மன்னவர் வந்தாருன்னா அவரை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து முகத்தை துடைத்து துடைத்து அன்பான வார்த்தை பேசுகிறவள் தான் அழகான மனைவி. உட்காருங்க மன்னா என்று உட்கார வைக்கணும். அதேதான் அந்த காலத்துல உள்ள கணவனும். ஆமா ஆமா வீட்டுக்கு வெளியே பரப்பிட்டா சரி வீட்டுக்காரிய கூப்பிட்டு என்னடி ஒரு கிளாஸ் மோரோ ஒரு கிளாஸ் தண்ணியோ குடித்து ஆமா அவர் எத்தனை துண்டு தோல்ல போட்டிருந்தாரும் பொண்டாட்டி முந்தி சேலைய கேப்பாராம். அந்த காலத்துல உள்ள மனைவிமார்கள் பாசம் அதியா விரிச்சு உங்க மூஞ்சில படுக்கணும். அந்த முந்தியில தன்னுடைய கையை துடைத்து விட்டு தான் சமர்க்கலம் செல்வார்களாம். ஈரவானுக்கு அழகு அழானே. சரி மனைவி முகத்துல முடித்து சென்ற கணவன் உள்ள காலத்திலே அந்த மாட ஆனார் ஆண்டவன் கிருபையாலே சிகவீர படத்தலைவரும் மாடத்தி அம்மானு எப்படி குறை இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா? ஆண்டவனுடைய கிருபையாலே எப்படி அம்மா ஆண்டுவாரா ஐயா மன்மோக வேணோ ரதியும் சிகவீர பட தலைவருக்கு படைத்தலைவருக்கு என்ன குறையா என்னம்மா குறை அவருக்கு அது இருக்கு மாடு இருக்கு அரசான பிள்ளை இல்லை பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொருளையார பிள்ளை இல்லை மனுஷராக பிறந்தவர்களுக்கு எந்த குறை இருந்தாலும் அந்த குறை இருக்கலாமா? சொத்துல குறை இருக்கலாம், சுகத்தில குறை இருக்கலாம், நாட்டில் குறை இருக்கலாம், நகரத்திலே குறை இருக்கலாம், பிள்ளை இல்லாத குறை இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை புழுவென்று சொல்வார்கள். அந்த சிகவீர படத்தலைவரை பார்த்து மாடத்தி அம்மாள் என்ன கூறுகிறாள்? மாடத்தி அம்மா என்னம்மா கூறுகிறாள்? கணவா ராசாதி ராஜமன்னா ராஜாதி ராஜாதி ராஜமன்னவா
மல்லிகை வாசஞ்செய்யும் கொண்டையங்கோட்டார் உலத்தில் பிறந்து கொண்டையங்கோட்டார் உலத்திலே பிறந்தாலும் ஆண்டவனே சகவீரப்பட தலைவருக்கு நான் மாலையிட்டு வீரப்ப தலைவர் பெற்ற மகளாக உங்களுக்கு நான் கரம் கொடுத்து ஆயிரம் வீட்டு தேவமார்களுக்கு அதிபதியாக இருந்து வருகிறனே மன்னா கொடுமை செய்தே உங்களுக்கு 40 வயசாச்சியம் அண்ணா என்ன பாவம் செஞ்சோம் நல்ல குறை தீட்டு புறமாற காலிட்டேர பதற கலந்தீட்டி ஆண்டியரங்க அறம் கொடுமை செய்தனா என்ன என்னையா உமக்கு ஆச்சரியமா இருக்க எசக்கி முத்து போல ஒரு பாடுற மாதிரி இருக்க நினைக்கிறேன் அது தெய்வம் இல்லையா என் அப்பன் அது ராசாலி பச்சி அல்லவா தேவாதிகளுக்குனே பிறந்த சிங்கம் அல்லவா அது என்ன இருந்தாலும் அவர் எனக்கு வாத்தியார் இல்ல ஐயா அவர் வழியில கொஞ்சமாவது போகணும் இல்ல அது போகணும் முழுசா போக முடியாது என்னத்தையாவது செத்த பேட்டையாருடைய தலைய பிடிக்காட்டாலும் எசக்கி முத்துடைய பாதத்தையாவது பிடிக்கணும் இல்ல ஏன்னா அவர் சொல்லி கொடுத்ததுக்கு பேர் இருக்கணும் இல்ல ஐயா அது சிங்கம் உலகத்திலே எத்தனையோ மிருகங்கள் இருக்கு மிருகங்களுக்கு எல்லாம் ராஜா யார் தெரியுமா சிங்கம் அதே மாதிரி இப்ப எத்தனையோ கார் விட்டு இருக்காங்க 10 லட்சம் 20 லட்சத்துக்கு வந்திருக்கு நம்ம கூட 10 லட்சம் கூட இதுல போட்டுட்டு திண்டாடிட்டு இருக்கோம் எந்த கார் இருந்து என்ன செய்ய எத்தனை கார் இருந்தாலும் அம்பாஸ்டருக்கு அடுத்தாப்புலதான் அது ராஜா எவன் கொண்டு மேல மோத விட அசையாம நிப்பான் இது அப்படியே சப்புடி சோப்டப்பா மாதிரி சப்பி லாரிக்கார மேல கூடி போயிருவான் 10 லட்சம் 10 ரூபாயா சப்பிரும் ரோட்ல அது சிங்கம் அதே மாதிரி இந்த உலகத்திலே கொண்டையங்கோட்டார்கள் எந்த மூலையில் இருக்கார்களோ இருக்கார்களோ அந்த கொண்டையங்கோட்டாருக்குனே பிறந்த சிங்கம் அல்லவா எசக்கி முத்து புலவர் அவர்கள் அதான் செத்த அவர் வழியில போய் பார்ப்போம் ஐயா அந்த ஆண்டவனுக்கு எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் எத்தனை செல்வங்கள் இருந்துட்டாலும் 1000 செல்வங்கள் இருந்தும் அண்ணா எனக்கு அரசார பிள்ளை இல்லை அரசார குழந்தை இல்லையா மன்னவா அண்டி நல்ல தர்மம் என்றே வந்தவர் தர்மம்
பெண்ணே மாரத்தி யாரும் அவளிடமும் சொல்ல முடியாது. ஏன் முடியாது? ஆயிரம் தேவமார்களே நமக்கு இட்ட கதி இதுதாம்மா. இதுதானா கதியா? ஆமா. அப்ப எனக்கு பிள்ளையே கிடையாதா? குழந்தை ஏன் கிடையாது? கொண்டயம் கோட்டார் குடும்பம் இத்தோடு அழிந்து விடுமா? அழிந்து விடுமா மன்னவா? ஆயிரம் வீடுகள் ஒரு தெருவுக்கு, ஆமா பத்தாயிரம் வீடுகளுக்கு நாம் அதிபதியாக இருக்கமே மன்னவா, பரம்பரை உங்களோடு அழிஞ்சு போயிருமா? இதே இப்படியோ பயமா மன்னவா? நானா எனக்கு பிள்ளை வேணும், கண்டிப்பாக குழந்தை வேணும் மன்னவா. நான் என்ன செய்யம்மா? கடையில் உள்ள பொருளா கைப்பணத்தை கொடுத்து வாங்கி வர? அந்த இறைவன் நமக்கு மனசு வைக்க வேண்டாமா? வாங்க முடியாத பொருள் இல்லையம்மா. மன்னா ஒருக்காமல் கர்மம் செய்து விட்டோமா? நாம தர்மம் செய்யணும். என்ன தர்மம் செய்யணும்? என்ன தர்மம் செய்யணும்? அந்த ஆப்பநாடு கீழ்கையிலே என்ன ஆயிரம் தெருக்களிலே என்னம்மா வீரபட தலைவரமான தியம்மாரா உயிரோடு இருக்கும் போது பெத்த தகப்பனுக்கு ஒரு வேஷ்டி கொடுக்காத உலகம். ஆமா
சித்தப்பறவு கும்பிட்டு என்ன செய்ய நம்ம எடுத்துக்கலாம்ல வாட்டி சூப்பர் சூப்பர் வாட்டி எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம்ல நம்ம தேடுறீங்க வாவியலா இது தர்மமாகுமா ஒரு போட்டோமன வாட்டியை காட்டிட்டு நம்ம எடுத்துக்கிட்டு ஆஹா அந்த ஆப்பநாட்டு கீழ்கையிலே செகவீர படைவேதனத்திலே என்ன மாடத்தி அம்மாள் கூறுகிறாள் என்ன கூறுகிறார் மாடத்தி அம்மாள் இத்தனை தர்மம் செய்தவர்களுக்கு பிள்ளை இருந்ததா கிடையாது கிடையாது கோடி கோடியாக பணத்தை செலவழிச்சாலும் ஆரப்ப தலைவருக்கு குழந்தை இருந்ததா குழந்தை இல்லையம்மா செகவீர பட தலைவருக்கு குழந்தை இல்ல ஏன் பிள்ளை இல்ல எதுக்கோ குழந்தை இல்ல அவர் செய்த கர்மமா இல்ல கர்மமா தர்மம் செய்தும் குழந்தை இல்லை ஏன் குழந்தை இல்லை நான் இனிமேல் உயிரோடு இருக்கிறாமா குழந்தை இல்ல நான் வாழ மாட்டேன் தண்ணி குடத்தை தூக்கி இடுப்பில வைத்து நான் தண்ணிக்கு போனால் தண்ணிக்கு நான் போனவானா இந்த ஆப்ப நாட்டு கீழ்கையிலே என்ன பேசுகிறா தெரியுமா என்று மன்னா என்ன பார்த்து சிரிக்காளே எல்லாரும் சிரிக்கார்களே மன்னமா எல்லையில ஒரு மாறும் என்ன பலியானேன் புறத்துக்காரக்கே விதி மறட்டுது எனக்கு கொள்ளையில ஒரு வாரம் பலியாகலாமா மாடத்தி மாடத்தி சாக போற காலத்துல எனக்கு ஆறுதல் சொல்ல நீ இருப்பேன் நினைச்சனே குழந்தை ஆயிரம் விட்டு தேவமார்களும் நமக்கு குழந்தைதானே இருந்தால் நம்ம வயதுல ஒரு குழந்தை வேண்டாமா மன்னா உனக்கு நான் இருக்க எனக்கு நீ இருக்கடி மன்னா நமக்கு எத்தனை பேர்கள் இருந்து நமக்கு என்ன பண்ண மன்னா நீ ஒரு குழந்தை நமக்கு நான் உயிரோடு இருக்க உங்களுக்கு மனைவி அம்மா அழகு அழகு உயிர விடுத அழாதம்மா அழாதம்மா நாளா இனிமேல் ஒரு நிமிடம் நான் உயிர் வைத்து இருக்க மாட்டேன் உயிரோடு வாழ மாட்டேன் மன்னவா ஏண்டி என்ன
அன்றைக்கு நாம ரெண்டு பேரும் பிறந்த பிறகு அது ஆமா இருந்தா இருக்கு நான் தான் மரணம் ஆயிட்டேன் சரி உனக்காவது இருக்க கூடாதா உனக்காடு ஒரு குழந்தை இருக்கலாடி இல்லையே இல்லையே நாம ரெண்டு பேரும் அந்த பலனை கொண்டு வந்திருக்கோண்டி கொண்டு வரலையா மன்னவா இல்ல கொண்டு வருவோமா மன்னா மன்னா என்ன எனக்கு எப்படியோ எனக்கு பிள்ளை வேணும் எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும் வேணும்னா நான் என்னடி செய்ய வேணும்னா வேணும் அப்படியானால் அம்மா நமக்கு பிள்ளை இல்லை என்றே முடிவு கட்டி விட்டீர்களா இல்ல மன்னவா எனக்கு எப்படியாவது ஒரு கை குழந்தை வேணும் நான் முடிவு கட்டி என்னடி செய்ய அந்த ஆண்டவன் அல்லவா நமக்கு கண் திறக்க வேண்டும் ஆண்டவன் இல்லைன்னா உலகம் முடியாதுமா அவர்தான் கண் திறந்து கொடுக்கணும் மன்னா எனக்கு ஒரு ஆசை என்ன ஆசை இந்த ஆப்ப நாட்டுக்கு இழகாமல் கும்பிடாத கோயில் இல்லை கும்பிடாத கோயில் இல்லை கொளுத்தாத தீபம் இல்லை அன்னதானங்களை அள்ளி அள்ளி எறைத்து விட்டயமன்னா நமக்கு கந்திறக்கவில்லை குழந்தை கொடுக்கவில்லையே மன்னா நாராயண ஏறேல பதினாறு லோகத்திலையும் உயர்ந்த தலம் சங்கரன் கோயில் என்று சொல்வார்கள் சங்கரன் கோயில் என்பார்கள் மன்னவா நாம ரெண்டு பேரும் சங்கரன் கோயிலுக்கு தவசி இருக்க போக வேண்டும் கண்டிப்பாக சங்கரன் கோயில் போக வேண்டும் மடத்தி என்ன ஓ ஆசையை நான் கெடுக்கவில்லை அம்மா புறப்படு போவோம் சங்கரன் கோயில் போகணும்னு நினைச்சேன்னா அதற்கு நானும் ரெடி வா போகலாம் போகலாம் நாதா என்ன மன்னவா ஒரு கால அந்த சங்கரன் ஐயனாரும் ஆவட கோமதியும் மனம் இறங்கி நமக்கு ஒரு குழந்தை கொடுத்துற நமக்கு ஒரு பிள்ளையை கொடுத்துட மாட்டாரா கொடுத்தாலும் கொடுப்பாரு இந்த ஆப்ப நாட்டு இழுகையிலே ஆயிரம் வீட்டு தேவமார்களுக்கு அதிபதியா வாழ்ந்துட மாட்டானா வாழ்ந்துட மாட்டமா வாங்க சொல்லுங்க நம்ம கொண்டையங்கோட்டார் வம்முசத்தை அவன் காப்பாத்திர மாட்டானா கண்டிப்பா காப்பாத்துவான் சொல்லுங்கள் சுவாமி என்ன என்ன நான் சொல்றது தவறா இல்ல நான் தவறு இல்லையடி இல்ல இல்ல நாமல் ரெண்டு பேரும் கோயிலுக்கு போவோம் கண்டிப்பாக போகணுமடி தலையாரிமார்களே ஏலக்காரர்களே காவலர்களே காவலர்களே நானும் ஆத்தாலும் சங்கரன் கோயில் போக முடிவு செய்து உள்ளோம் எங்களுக்கு செல்லக்கூடிய செலவு தொகைகள் பொன்பொருள்களை எடுத்து கட்டுங்கள் கட்டுங்கள் நான் சங்கரன் கோயில் போய் 41 நாள் தவம் இருக்க வேண்டும் 41 நாள் மண்டல் தவம் இருக்க போறேன்